வணக்கம், நான் உங்கள் அஜார் ஷேக். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே ரைட் போக போகிறோன்னா மூணார். மூணாரையும் தாண்டி மூணாருடைய வட்டப்பகுதியுடைய மையப்பகுதியுடைய உயரமான இடம் காக்ஸ் கார்கில். எதுக்குன்னா நம்ம பிட் ஸ்டாப் ரைடர் நம்ம கிளப்பு வந்து ஆரம்பித்து 2வது வருஷம் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல் வருஷம் ஏற்காடு போனோம். ஸோ வி ஆர் ஒன் ஆஃப் த ரிஜிஸ்டர்ட் பைக்கிங் கிளப் இன் சென்னை. ஸோ இது வந்து ஒரு பெருமையான விஷயம். பிட் ஸ்டாப் ரைடர் அப்படின்றது வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் கிளப்ன்றப்ப பெருமையாக இருக்குது. ஸோ நிறையா பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வருஷத்தோட ரீகால். ஸோ எல்லா ரைடர்ஸும் நாங்கள் எங்களுக்குள்ளே மீட்டப் பண்ணி ஒரு சில் நல்ல ஃப்யூச்சர் எப்படி கடத்தணும், அதே மாதிரி என்னென்ன பண்ண போகிறோன்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேறு ரைடிங். ஸோ இது கேரளா பயணம். இது என்னென்னா ரெண்டு பேட்சாக பிரிச்சுட்டோம், 2வது பேட்ச் முதல் பேட்ச்சு. ஸோ போயிட்டுருக்கோம், ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இப்போ நான் இடையில ஒரு சின்ன வேலைனால நான் சோலோவாக போயிட்டு இடையில ஜாயின் பண்ணிக்குவேன். ஸோ மதுரை திருச்சி கிட்ட ஜாயின் பண்ணிக்குவேன். அட் த சேம் டைம் இது வந்து காட்டுக்குள்ளே போகிறனால எலிஃபண்ட்ஸ் நிறைய அட்டாக்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் 4 மணிக்குள்ளே கிளம்புறாங்க. ஸோ 12 hours ஜேர்னி கிட்டத்தட்ட ஒரு 750-800 kilometers கவர் பண்ணணும் பெர் டே. அதனால் அங்கே 4 மணிக்குள்ளே போகணும்னா ஏர்லி மார்னிங் இங்கே கிளம்பணும். அதனால் கொஞ்சம் பார்த்து போகிறேன். இருந்தாலும் நர்வஸாக தான் இருக்குது சோலோ ரைட்லாம் அந்த மலைக்குள்ளே போகிறது. 4 பேர் கொஞ்சம் குரூப்பாக போனாலும் நல்லது. அப்படி இருக்கிறப்ப நிறைய ஃபன்லாம் ஓடிச்சு. எப்படி காட்டுக்குள்ளே வந்து யானைகளை எப்படி சமாளிப்பதுன்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். பார்ப்போம் பயணிகள் என்ன. புது வண்டியை ஒரு வாரத்திலேயே 1700 kilometers ஓட்ட போறோம்னு நினைக்கிறப்ப செய்கூலி சேதாரம் இல்லாம வரணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் தலையில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வண்டி க்ரூசிங் மாடல்ன்றனால ஓரளவுக்கு சீக்கிரமாவே அடாப்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரைடிங் கிளப்ல வந்து எல்லாரும் வந்து டுவர்ட்ஸ் மூணார் வந்து சென்னை, திருச்சி, திருச்சிக்கு அப்புறம் திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு அப்புறம் தேனி, தேனிக்கு அப்புறம் மூணார், மூணாருக்கு அப்புறம் காக்ஸ் கார்கில். நான் வண்டி வந்து அம்மா அப்பாட்ட காமிக்கணுன்றதுக்காக திருச்சியிலேருந்து நான் அப்படி மதுரை போயிட்டு தேனி வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அம்மாட்ட பாய் சொல்கிறேன், பா பாய், பிளஸ்ஸிங் வாங்கியாச்சு. ஸோ லீவிங் ஃப்ரம் மதுரை. ஸோ இங்கேருந்து தேனிக்கு ஒரு 1.5 மணி நேரம் அவங்க எல்லாம் அப்படி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வராங்க. சிங்கிக்குட்டியை வந்து காலையில் ஐடியல் ஹீட் பண்ணோம். நல்லா டுப்புன்னு அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ரோட்டில் ஒருத்தர் நிப்பாட்டி கேட்டார், என்னங்க நானும் மீடியா தான் வச்சுருக்கேன், நீங்களும் மீடியா தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சவுண்டு வருதுன்றாரு. நம்ம த்ராட்டில் கொடுத்து கொடுத்து வந்ததில் உள்ள மஃப்ளர் எதுவும் ஆயிடுச்சு போல. மதுரையில் காலங்காத்தால் ஒரு புல்லட் சவுண்டோட கோரிப்பாளையம் சிம்மக்கல்லை நோக்கி பயணிக்கிறப்ப சின்ன வயசில் நான் சைக்கிளில் இந்த சைடு போனது மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு. நாம் சூட்டு போட்டு என்னதான் வாகனத்தை வெவ்வேறு ஊரில் ஓட்டினாலும் சொந்த ஊரில் சூட்டை போட்டு ஒரு பயணிக்கிறது ஒரு விதமான கெத்து தான். புது வண்டி வாங்கின உடனே எந்த ஊரில் இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது என்னோட வழக்கம். நான் இருக்கிற ரைடிங் கிளப் பிட் ஸ்டாப் ரைடர். அவங்களுடைய 2வது வருஷம் ஆனிவர்சரி ரைடுக்கு தான் இன்னைக்கு நாம போறோம். காக்ஸ் கார்கில் மூணாருக்கு மேல 1200 அடி உயரத்துல இருக்கு. அங்க நாம சென்னையில இருந்து போகணும்னா சுமார் 750 kilometers டிராவல் பண்ணணும். அதுவும் நீங்க மதுரை வந்து வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 150 kilometers உங்களுக்கு வரும். ஆக மொத்தத்துல கூட்டி கழிச்சா இந்த பயணம் இந்த 3 நாட்கள்ல 1850 kilometers நான் கவர் பண்ண போறேன். தேனி நோக்கி பயணம் பண்றப்ப இந்த ஆண்டிப்பட்டி கற்பனசாமியை கும்பிடாம நான் போனதே கிடையாது. இது சாஸ்தாவுடைய கோவில். மூணார் அடிவாரத்தில் இருக்கும் ஆரம்பமே நாட்டுக்கோழியில் ஆரம்பிக்கிறோம். ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, வந்துட்டு வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டோம்.
கொஞ்சம் சூப்பர் பைக்ஸ்லாம் முன்னாடியே வந்துருச்சு, ஆனால் இந்த நம்ம ஊர் சூப்பர் பைக்ஸ்லாம் இப்போ தான் வந்திருக்கு. வந்துட்டு காலங்கத்தால் நாட்டுக்கோழி இட்லி தரேன்னாங்க, நாட்டுக்கோழி இட்லியும் சாப்பிட்டுட்டு அப்படியே மலை ஏறணும்னா மூணார் அப்படியே யானைகளோட யானைகள்லாம் நடந்து நம்ம மலை மேலே போயிடலாம். தேனியில இருந்து போடிமேட்டு வழியா மூணாரை போய் சேரணும். போடிமேடு இது அதிகமா ஏலக்காய் விளையிற பூமி. கேரளாவுடைய காத்து அதிகமா வீசுறதுனால என்னமோ தெரியல, இந்த போடி எப்பயுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். குரங்கினி மலையும் இங்கிருந்து ரொம்ப பக்கம். இங்க போடிமேட்டு வழியா ஏறணும்னா கேரளாவை வெறும் காம நேரத்துல போய் சேர்ந்துடலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரோட்ல நான் பயணிக்கிறப்ப ஒத்தையடி பாதையா இருந்துச்சு. எதை அகலப்படுத்தினாங்கன்னு தெரியல, இன்னைக்கு ஓரளவுக்கு டபுள் லைன் ஹைவேவா இருக்கு. வயல்வெளி அகலப்படுத்தி ரோட பெருசாக்கிட்டாங்க. இடையில இருக்கிற ஊரை எப்படி அகலப்படுத்துறது? அதனால தேனி டு மூணார் போற வழியில இந்த போடி கிராமத்தை தாண்டப்ப கண்டிப்பா டிராபிக் கன்ஜஷன் ஏற்படுது. சூப்பர் பைக்குகளையும் எங்க பைக்குகளையும் எடுத்துக்கிட்டு தெரு ஓரத்துல போறப்ப மக்கள் அதை வினோதமா பார்த்தாங்க. இந்த புல்லட்ல பம்பரை அகலமா போட்டனால நாம பார்த்து பார்த்து தான் போக வேண்டியது இருக்கு. அவஞ்சர்ல இந்த பிரச்சனை எனக்கு கிடையாது. ரைடர்ஸ் கம்யூனிட்டி இப்போ அதிகமாக இருக்கிறதுனால வீக்கெண்ட் வந்துட்டாலே இந்த ஊர் வழியாக நிறைய பேர் வாகனத்தில் பயணிப்பாங்க. அதனாலயோ என்னமோ தெரியல பைக்குகள் வரிசையா போறத இந்த ஊர் மக்கள் பெருசா ஒன்றும் பார்த்துக்கல. வெள்ளக்கார நம்மளை ஆண்டப்ப சவுத் சைட்ல ரெண்டு துறைமுகம் ஃபேமஸ் ஆனது, ஒன்று கொச்சின் இன்னொன்று தனுஷ்கோடி. இந்த ரெண்டு போட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விதமான சின்ன மலைப்பாதை தான் இந்த போடிமேட்டு. போடிநாயக்கனூரில் இருந்து 7 கிலோமீட்டர் மலைப்பாதை ஏறின உடனே போடிமேட்டு வரும். போடிமேட்டை தாண்டின உடனே கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை நீங்கள் பார்டரை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, கீழே இருக்கிற ரோடு குவாலிட்டியை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் இது கேரளான்ட்டு. இய காலங்களிலே இப்படி பசுமையாக இருக்கிற இந்த இடம் மழை காலங்களில் வந்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவரை பார்க்க முடியாத அளவுக்கு பனிமூட்டங்கள் நிறைஞ்சிருக்கும். வெய்ய காலத்தில் இந்த சூட்டை போட்டு ஓட்டுறது எவ்வளோ கொடுமைன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சில வேகத்தில் போகிறப்ப மட்டும்தான் காற்று வரும். இப்போ போடிமேட்டை ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்த காற்று எங்களை நோக்கி வருது. கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி வந்திருப்போம். இப்போ நாங்கள் பெரிய காடல் இடத்துக்கு வந்திருக்கோம். மூணார் இங்கேருந்து 20 கிலோமீட்டரா. ஸோ ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி மூணார் வந்திருக்கேன். அதெல்லாம் சின்ன ரோடாக இருக்கும். இப்போலாம் இது வந்து வேறு லெவல் ரோடாக இருக்குது. ஃபுல்லாக வந்து இது சிமெண்ட் ரோடு மாதிரியே இருக்குது. பார்த்தா தார் ரோடு. நான் உண்மையிலே நினச்சா வெளியூரில் ஓட்டுறோம். அந்த ஜம்மு காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பீரிங்கி இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி ஓடுறதுக்காக ரோடு ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. உண்மையை பார்த்தா இந்த ரோடு உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கேரளா ரோடு உண்மையிலே வேறு லெவல் தான். எங்கள் பிரதர்ஸ் இவங்களாம் பைக்கிங் பிரதர்ஹுட்ஸ். ஸோ எல்லாமே சூப்பர் பைக்ஸு. நம்மளுக்கு நம்ம பைக் தான் சூப்பர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த லைவ் வண்டிலாம் பெண்ட்லாம் போடுறாங்க, அப்படியே நம்ம பெண்ட் ஆயிடுவோம் போல. ஹாய் சொல்லுங்க. கொஞ்சம் ஜாம் ஆகிட்டாங்க. வேறு ஒன்று பிள்ளைக்குட்டி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து மழை வந்திருக்கு. நம்ம அவெஞ்சர் வச்சு நம்ம லடாக்லாம் போயிருக்கோம். பட்டு அந்த மலையை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மலை ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா மலையிலையும் புது இன்ஜின் வந்து ப்ராக்டிஸ் வேணும். இங்கே பாருங்கள் வியூவை, செம்மையாக இருக்குல்ல. யானை இங்கே தான் தண்ணி குடிக்கணும்வாங்களே, அரிக்கொம்மன் யானையா? அவர் சொல்கிறாரு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது, கொஞ்சம் லைட்டாக பொழுதுசாகிறப்ப இக்கச்சக்க யானைகள் வந்து இங்கே தண்ணி குடிக்குமா. நிறைய யானைகளை கும்கி யானைகளை வச்சு குடிப்பாங்களே காட்டில் இறங்கி. இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக இருந்த அந்த சபரிமலை அந்த சைடு உள்ள டீப் ஃபாரஸ்ட்டு, சபரிமலை சுற்றி வருவோம். பட் அந்த மாதிரி எல்லா யானைகள் காட்டு வழி எல்லாமே இந்த யானைகள் ஆனால் படையப்பா மட்டும் பகல் டைம் தெரியும் தந்தோம். அப்படி பெருசாக இருக்குமா? அதான் யூடியூப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்க எந்த சவுண்டும் எழுப்பாம போனீங்கனாலே போதும், அது ஒன்னும் செய்யாதுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க சூப்பர் பைக்கும் புல்லட்டோட சவுண்டும் சும்மா தூங்கிட்டு இருக்கிற யானையை கூட எழுப்புற அளவுக்கு வருது.
அவுட் சைடில் கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு இந்த மூணு மலையிலேருந்து நிறையா விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெள்ளக்காரன் அன்னைக்கே ரோடு சூப்பராக போட்டான். ஆனால் அதுக்கப்புறம் எந்த ரோடை நம்ம போட்டோன்றது தான் இங்கே கேள்வி. பல்லல் சிரிச்சு பின்டயரு, அங்கேயே நம்ம வரப்போ காற்று இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இன்ஃப்ளேட்டர் வச்சு தான் இப்போ காற்று அடிக்கிறோம். 15 தான் இருந்துச்சு, அதனால தான் டேர்ன் பண்ணுறப்பெல்லாம் என்னை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நல்ல வியூ பாயிண்ட்டு, செம்ம வியூ பாயிண்ட்டு. பைக் டவுன் ஆகிட்டா எல்லா ட்ரிப்புமே டவுன் ஆகிடும். இன்றைக்கி வந்து புது வண்டி தான், பட் இருந்தாலும் இந்த வண்டியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ரிம்மில் லீக்கா மவுத்தில் லீக்கான்னு தெரில, பட் ராயல் என்ஃபீல்டிங் சொல்லி போய் கொடுத்துட்டேன். வண்டி எடுத்த ஒரே நாளில் நம்மளுக்கு காற்று இறங்குதுறான்ட்டு நம்ம நம்பவே மாட்டேன்றோம். நான் வரப்பே செங்கல்பட்டுலேயே வந்து ஃபுல்லாக ஏர் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பங்கில் அடிச்சு தான் வந்தேன். திருச்சிக்கிட்ட செக் பண்ணேன், சரியில்லை. அப்புறம் மதுரை ராயல் என்ஃபீல்டு நேற்று போயிட்டு கேட்டேன், எல்லாம் நல்லா தான் இருக்கேன்னா. ரொம்பறப்ப நல்லா தான் இருக்குது. இப்போ மேலே வரப்போ சுற்றி விட்ட பம்பரம் தரையில் நேர்குத்தாக நல்லாவே சுற்றும். அதே பம்பரத்தை நீங்கள் உள்ளங்கையில் சுற்ற விட்டு கையை ஆட்டினீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் பழக்கப்பட்ட வண்டியை டேர்னிங்ஸில் ஓட்டுறது ரொம்பவும் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம், அதே சமயத்தில் அது டேஞ்சராகவும் போய் முடியும். நீங்கள் என்ன தான் திறமசாலியாக இருந்தாலும் உங்களோட வண்டியும் நீங்களும் அவதார் மாதிரி பண்ணிடுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். வண்டி புதுசுன்றனால லடாக் பயணத்துக்கு அவஞ்சரை நான் எப்படி அடாப்ட் பண்ணி போனனோ அதே அடாப்டேஷன் இன்னும் இந்த வண்டிக்கு கிடைக்கல. நிறையா டேர்னிங்ஸில் வண்டியோட வெயிட்டு என்னை நல்லா ஃபீல் பண்ண வைக்குது. அவ்வளோ குளிர். ஆமாம், நம்ம நார்மல் டயர்லாம் வேலைக்கு ஆகாது. சோழியை முடிச்சிச்சு, வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை. இடங்களில் பார்வோடு ஏற்ற முடியல, அதனால் அவர் ரிவர்ஸில் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. ஏய் பிரேக்கு.